சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் இன்று தேவகோட்டைக்கு அருகிலே அறிவித்தி என்னும் சிற்றூரில் ஒரு திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது மழை மாரியம்மன் திருக்கோவில் அந்த மழை மாரியம்மன் திருக்கோவில் புதிதாக கட்டப்பெற்று கோபுரம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது அந்த ஊருக்குள் நுழைந்து போகையிலேயே கோவிலினுடைய பக்கவாட்டிச் சுவர் நமக்கு தெரிகிறது அந்த சுவரின் மேற்புறத்தில் சிற்பி ஒரு அழகான சுதை வடிவச் சிற்பத்தை உருவாக்கியிருந்தார் கண்ணை கவர்வதாக இருந்தது அது என்ன காட்சி கைலை காட்சி கையிலையிலே சிவபெருமான் வீற்றிருக்கிறார் பக்கத்திலே உமையம்மை வீற்றிருக்கிறார் இந்த புறத்திலே அதாவது அவருக்கு புறத்திலே விநாயகப் பெருமானும் நாரதரும் இருக்கிறார்கள் அவருக்கு இடது இடதுபுறத்திலே முருகப்பெருமான் நிற்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் பக்கத்தில் ஔவை பாட்டியும் நிற்பதை காட்டுகிறார் இந்த அழகான சிற்பத்தை வடித்திருக்கிறார் சிவபெருமான் உமையம்மை முருகன் விநாயகர் மட்டும் இருந்தால் இது ஒரு கதையை குறிப்பது என்பது நமக்கு தெரியாது ஆனால் விநாயகருக்கு பக்கத்தில் நாரதரும் முருகப்பெருமான் பக்கத்தில் அவ்வையும் நிற்பதனால் இது ஒரு கதையை நமக்கு நினைவுபடுத்துகிறது எது விநாயகர் மாம்பழம் பெற்ற கதை ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அந்த கதைக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்து இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அந்த கதை உணர்த்தும் கருத்து என்ன அதற்கு வருவதற்கு முன் ஒரு சைவ சித்தாந்த ஒரு உண்மையை நாம் பார்ப்போம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது இந்த உலகிலே உள்ள எல்லா பொருள்களிலும் உயிர் உயிரிலும் உயிர் சேர்ந்திருக்கிற உடலிலும் இயங்கும் பொருள்கள் இயங்கா பொருள்களிலும் திருவருள் நிறைந்து நின்று அவற்றை இயக்குகிறது தோன்றச் செய்கிறது மறையச் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் அந்த சிவபெருமானின் சக்தியில் நான் நிகழ்வதை அன்றி அந்த உயிரின் முயற்சியாலோ உயிர் இருக்கிற உடலின் முயற்சியினாலோ வேறு பொருள்களின் முயற்சியினாலோ எதுவும் நடப்பதில்லை என்பது இந்த சைவ சித்தாந்த உண்மை தரைமேல் நடப்பார் தரையை அறியார் தறிக்கி திரிவார் புவி திருவருட்பயனூரில் இந்த கருத்து மிக அழகாக சொல்லப்படுகிறது நாம் தரை மேல் நடக்கிறோம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நான் வேகமாக நடக்கிறேன் பார் நான் எப்படி நடக்கிறேன் பார் எல்லாம் நம்முடைய முயற்சிதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தரைதான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தரை தாங்காவிட்டால் நம்மால் நடக்க இயலாது அப்ப நாம் நடப்பதற்கு இந்த தரையினுடைய இந்த கிரிப் என்று சொல்லுகிறாரே அந்த பற்றி கொடுக்கிற சக்தியும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் என்று ஒரு எளிய ஊமையை வைத்து அவர் சொல்லுவார் தரைதான் நம்மை தாங்கிக் கொள்ளுவது தரை நம்மை தாங்கிக் கொள்ளுவது போல சிவபெருமான் உலகின் உயிரையும் உயிர் சார்ந்த உடலையும் மற்ற உலகப் பொருள்களையும் தாங்கி நிற்கிறான் என்ற உண்மை இந்த நூற்பாவிலே உணர்த்தப்படுகிறது பட்டினத்தார் இதை இன்னொரு பாடலு அழகாக சொல்வார் திருவிக்க அந்த சைவசித்தான் உரையை அதில் பொருத்தி காட்டுகிறார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன் முன் எடுத்த எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கு வந்து மூண்டதுவே பட்டினத்தார் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து தியானத்திலே அமர்ந்திருந்தார் அந்த வழியாக சென்ற கல்வர்கள் தாங்கள் திருடிய மாலையிலே ஒரு மாலையை பிள்ளையாருக்கு காணிக்க செலுத்துவதாக கருதி தூக்கி வீசிவிட்டு போனார்கள் அது பட்டினத்தார் கழுத்திலே வந்து விழுந்தது இதை கண்ட காவலர்கள் இவர்தான் இந்த முத்துமாரியை திருடி அணிந்து கொண்டிருக்கிறார் என்று இவரை அழைத்துக் கொண்டு போனார்கள் மன்னன் சரியாக விசாரிக்காமல் இவரை கழுவிலே ஏற்றுமாறு உத்தரவிட்டான் அந்த கழுமரத்தின் முன் நின்றுதான் இவர் பாடுகிறார் என் செயல் யாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன் உன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டது நான் அனுபவிக்கிற துன்பத்திற்கு நான் போன பிறவியிலே செய்த தீவினை காரணமோ என்று அவர் நினைக்கிறாராம் இதற்கு விருத்தி உரை எழுதுகிற திருவிக்க எழுதுகிறார்கள் இச்செயூர் சுவாமிகள் கழுமரத்தை நோக்கி பாடியது நிலையியற் பொருளிலும் இயங்கியற் பொருளிலும் இறைவன் நீக்கமற நிறைந்து அவைகளை நடத்துகின்றனர் அவன் அன்றி ஓரணவும் அசையாது என்பது ஆப்த வாக்கு எல்லாம் அவன் செயலாக இருப்ப அச்செயலை தன் செயலாக சீவர்கள் அதாவது நம்மை போன்ற உயிர் வாழ்கின்ற மனிதர்கள் கொள்வதே அறியாமை அறியாமை நீங்கிய பெரியோர் எல்லாம் சிவன் செயலாக காண்டலான் என் செயலாவது என்று பட்டினத்தார் பாடினார் யான் பிராரத்த வினையை நுகர்ந்து வருகையில் வினை ஏறக்கூடிய செயல் ஒன்றும் செய்யவில்லை என்பவர் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை என்றார் இப்பொழுது வினைமாக்கள் வயப்பட்டு அரசனால் கழுவேறும் தண்டனை விதிக்கப் பெறுவதற்கு காரணமாயுள்ள தீவினை இப்பிறப்பில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முற்பிறப்பில் செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பார் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே என்றார் ஞானிகள் அடையும் துன்பத்திற்கு காரணம் முன் ஊழிய ஞானிகள் அடையும் துன்பத்திற்கு காரணம் முன் ஊழ் என்று உணர்க அப்ப நம்ம போல சாதாரண சாதாரணமானவர்கள் இந்த பிறையில் தீமை செய்து அதனாலேயே தீமையை அனுபவிப்பாங்களாம் ஞானிகள் அதிலே விலக்கு எல்லாம் சிவன் செயல் என்றிருப்போருக்கு ஆகாமிய கர்மம் இல்லை என்பதையும் அறிக என்று திருவிக்க மிகச் தெளிவாக எழுதுகிறார் இப்போது இந்த பழைய கலைக்கு வரும் மாம்பழம் நாரதர் கொண்டு வந்தார் எனக்கு மாம்பழம் என்று விநாயகர் கேட்டார் எனக்கு மாம்பழம் என்று முருகப்பெருமான் கேட்டார் அப்போது இந்த அம்மை சொன்னால் இருவரும் கேட்கிறார்கள் ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் சிவபெருமான் ஒரு திருவள்ளையாளர் செய்கிறார் நாரதரை பார்த்து கேட்கிறார் நாரதா இந்த பழத்தை பாதியாக அறுக்கக்கூடாது அல்லவா முழுவதுமாகத்தானே உண்ண வேண்டும் என்று கேட்கிறார் ஆமாம் ஆமாம் என்கிறார் நாரது அப்படியானால் இதை யாருக்கு கொடுப்பது ஒரு போட்டி வைப்போம் என்கிறார் இந்த உலகத்தை யார் முதல் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று ஒரு போட்டி அறிவிக்கப்படுகிறது முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக உலகை சுற்றி வர தொடங்குகிறார் விநாயக பெருமான் தன்னால் முடியாது என்பதை உணர்வுகிறார் முருகன் செய்கிறது மேல தன்னால் முடியாது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருக்கிறார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்ற உணர்வு அவருக்கு வந்திருக்கிறது அதனால் அவர் என்ன பண்றார் எல்லாம் சிவன் செயலே என்பதை உணர்ந்து அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக பொருள் என்று நாரதரிடம் கேட்க அவர் ஆமாம் ஆமாம் என்க சிவபெருமானையும் உமையம்மையையும் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்கிறார் இப்போது இங்கே புறப்படுகிற உண்மை என்ன நான் செய்வேன் நான் செய்கிறேன் என்ற முயற்சியோடு முருகன் செல்ல அதாவது அந்த நேரத்திலே நம்மை போல சாதாரண உயிர் போல செல்ல விநாயகப் பெருமானும் என்னால் முடியாது என்னால் யாவது ஆவது யாதொன்றும் இல்லை என்று சிவபெருமானை சரண் அடைகிறார் சிவனையும் சக்தியையும் அடை சரண் அடைந்த அவர் அந்த ஞான பழத்தை பெறுகிறார் அதாவது பழம் உண்டோ இல்லையோ அவர் பெற்ற ஞானம் அதுதான் நமக்கும் அந்த ஞானத்தை இந்த காட்சி உணர்த்துகிறது நம்முடைய செயல் எதுவும் இல்லை எல்லாம் சிவன் செயல் அவார் ஏற்றுக்கொள்ள பழகி சிவபெருமானத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து சரண் அடைய வேண்டும் கண்ணதாசன் பாடுவார் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று என்ன தன்னால முடியும் என்று நினைக்கிறானே தரையில் நடப்பார் தரையை அறியாதது போல இறைவனால் இயக்கப் பெறுபவர்கள் அவனை அறியாமல் இருக்கிறார்களே அந்தோ என்று இறக்கப்படுகிற காட்சியை இந்த கைதை காட்சி நமக்கு உணர்த்துகிறது இல்லையா நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்